மிளகு வறுவல் பண்ண போறோம். அதுக்கு இப்போ நான் 4 முட்டை எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான பொருள் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மிளகு தூள். 4 முட்டை எடுத்து இப்படி நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். அத வந்து நம்ம இப்போ இப்படி கரெக்ட்டா ரெண்டா வெட்டிடலாம். வெட்டி எல்லா முட்டையும் ரெண்டா வெட்டி வச்சிடுங்க. இப்போ கடாய் அடுப்புல வச்சாச்சு. அதுக்கு இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன். சட்டி வந்து ரொம்ப சூடாயிர கூடாது. லைட்டா மிதமான சூடல தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் லைட்டா சூடாயிட்டு ரொம்ப சூடாயிர கூடாது. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. அதுல கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் பத்தல் பொடி சேர்த்துக்கங்க. அதுல மிளகு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு. உப்பு அதிகமாயிரம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. இத இப்போ நல்ல லைட்டா இப்படி மிக்ஸ் பண்ணி வெச்சிடுங்க. கருகிர கூடாது. இது லைட்டா மிதமான தீல வச்சிக்கிட்டு இது லைட்டா இப்படி இது பண்ணி வெச்சிடுங்க. நமக்கு வந்து மசாலா நல்லா இதாயிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ரெண்டு ரெண்டு அந்த முட்டைகளை இப்படி இந்த மாதிரி நல்ல சேர்த்துக்கலாம். மிதமான தீல அப்படியே இருந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டு. அதுக்கு அப்புறம் நம்ம மாத்திக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ முட்டைய அப்படியே நைஸா இப்படி மாத்தி போடுறோம். எல்லா முட்டையும் இப்படி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டைகளை அப்படியே நைஸா மாத்தி போடுறோம். இப்போ இந்த பக்கமும் 2 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த பக்கம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சுவையான முட்டை மிளகு வறுவல் ரெடி. இப்போ லாஸ்ட்ல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்சமா அப்படி நைஸா மல்லி இலை தூவி விட்டுருங்க. சுவையான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு.